துரைமுருகன் வந்து நேற்று பல போன நடிகர்கள்லாம் சினிமாவில் இருக்கிறதுனால இளைஞர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கணும் சொல்லியிருக்காரு, எப்படி பார்க்குறீங்க சார்? மதிப்புக்குரிய துரைமுருகன் அவர்கள் என்னுடைய நீண்ட கால நண்பர். அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் என்ன சொன்னாலும் வருத்தம் கிடையாது. நம்ம நட்பு எப்பவுமே தொடரும். விஜய் வந்து கட்சி கொடி ஆரம்பிச்சு பாடல் வெளியிட்டு இருக்காரு, இது எப்படி பாக்குறீங்க சார் நீங்க? அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கொஞ்சம் முன்னாடி அதில் கலந்து கொண்ட அது முதல் பிரதியை பெற்றுக்கொண்ட சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்கள் எல்லோரும் பாராட்டி பேசினாங்க. ஆனால் திரு ரஜினிகாந்த் அவர்கள் கிட்டத்தட்ட 45 நிமிடம் நம்முடைய தலைவரை பற்றியும் கலைஞரை பற்றியும் பாராட்டி பேசினார். அவர் குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை மட்டும் இங்கே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். என்ன சொல்கிறேன், எவ்வளோ தலைவர்கள் பிறந்திருக்கிறாங்க, வளர்ந்துருக்கிறாங்க, வாழ்ந்திருக்கிறாங்க, சாதிச்சிருக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, உலகத்திலேயே எந்த தலைவருக்கும் இப்படி ஒரு நூற்றாண்டு நிகழ்ச்சியை எந்த இயக்கமும் இதுவரை நடத்தியதும் கிடையாது, நடத்துவதற்கான வாய்ப்பும் கிடையாது. அந்த அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் கலைஞருடைய நூற்றாண்டை வெகு சிறப்பாக கொண்டாடி இருக்கிறது. அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதற்கு காரணம் நம்முடைய கழகத் தலைவர் முதலமைச்சர் மட்டுமல்ல, அமைச்சர் பெருமக்கள் மட்டுமல்ல, கழக நிர்வாகிகள் மட்டுமல்ல, மிக மிக முக்கிய காரணம் முத்தமிழங்க டாக்டர் கலைஞருடைய உயிரினும் மேலான அந்த உடன்பிறப்புகள் தான் காரணம் என்று குறிப்பிட்டிருந்தார். இளைஞர்கள் தயாராக இருக்கிறாங்க, நம்ம பக்கம் வர்றதுக்கு தயாராக இருக்கிறாங்க. நாம தான் அவங்களுக்கு வழிவிட்டு அவங்களை அரவணைச்சு அவங்கள வழிநடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல் இன்னொரு வேண்டுகோள், வழிவிட்டு வழிநடத்தி கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போனோம். நேற்று திரு ரஜினிகாந்த், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் பேசும்பொழுது எதற்கு தெரியுமா மிகுந்த அதிகமான கைத்தட்டல் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் சொல்லக்கூடாது, நான் சொன்னால் நான் ஏதோ ஒரு மனசில் வச்சுக்கிட்டு சொல்கிறேன்னு நினச்சிப்பீங்க. தொலைக்காட்சிகளில் நீங்களே பார்த்துருப்பீங்க. ஓல்டஸ்ட் கோல்டு தான். அதே மாதிரி அண்ணன் பொன்முடி அவர்கள் பேசும்பொழுது சொன்னார், அண்ணன் தயாநிதிமாறன் அவர்களுக்கு மூத்தவர்களை கண்டால் பிடிக்கவே பிடிக்காது என்று. அப்படியெல்லாம் கிடையாது, நான் ஏன் இதை சொல்கின்றேன், அண்ணன் தயாநிதிமாறன் அவர்கள் எனக்கு மூத்தவர் தான். எனக்கு எல்லாருமே சமந்தான். எல்லாரும் இன்னும் சொல்ல போனால் இங்கே இருக்கிறதுலே மிகவும் சின்னவன் நான் தான். இருந்தாலும் இந்த சின்னவனுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த பொறியாளர் அணிக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவருடைய கஜானா நம்புமா? எந்த முடிவெடுத்தாலும் கூட மகனும் மருமகனும் நன்றாக இருப்பாங்களா? இன்னைக்கு அக்கா தமிழிசை அக்கா சொன்னாங்க, நேற்று நடந்த ஒரு நிகழ்வுல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பேசிய பேச்சு, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பேசிய பேச்சு நான் எப்படி பார்க்கிறேன்னா, துரைமுருகன் போன்றவர்கள் மேடையில் இருக்கும் பொழுது, ஏவா வேலு போன்றவர்கள் மேடையில் இருக்கும் பொழுது, அரியணை உதயநிதி ஸ்டாலின் கைக்கு போகும் பொழுது கலவரம் வெடிக்கும் என்பதை சுட்டிக்காட்டி இருக்கின்றார். அதுதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய பாணியில அதை அப்படியே நல்லா பூசி மெழுகி அது மேல சுகர் எல்லாம் போட்டு பண்ணி யாருக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்பதற்காக அந்த பண்ணை வந்து முதலமைச்சருடைய வாயில திருத்தி விட்டு போயிருக்கின்றார். அதான் ஒரு சூப்பர் ஸ்டார் ஸ்டாலின் சுத்தி ஸ்டாலினுக்கு சொல்லியிருக்கார். சூப்பர் ஸ்டார் அவர் இப்படி இருக்கு, பழைய மாணவன் புதிய மாணவன் சொல்லியிருக்கார். இன்னைக்கு தமிழகத்தினுடைய நிலையம் எப்பொழுது துணை முதலமைச்சராக உதயநிதி வருவார்கள் என்று அமைச்சர்கள் எல்லாம் காத்துக் கொண்டிருக்கின்றார். ஏன்னா வந்துட்டாங்கன்னா அவருடைய குழந்தைகளை லைஃப் அவங்க சேஃப்டி பண்ணிடுவோம். இன்னைக்கு நான் வழக்கமான அரசியல் பேச்சு பேச போவது கிடையாது. காரணம், சில முக்கியமான விஷயங்களை உங்கள் முன்னால் பகிர வேண்டும் என்று நான் நினைத்துக் கொண்டிருக்கின்றேன். காரணம், முதலமைச்சருடைய கையில் இருந்து உதயநிதி ஸ்டாலின் கைக்கு அந்த பொறுப்பு போகும் பொழுது நமக்கு பின்பு நம்முடைய மகன் வந்து விடுவான், எந்த பிரச்சனை இருக்காது என்பதற்காகத்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்கள் ஜால்ரா கோஸ்டிகளாக சத்தம் போட்டுக் கொண்டிருக்கின்றார். எப்படி ஒரு கிணத்து தவளை கத்தும் பொழுது சுற்றி இருக்கக்கூடிய கிணத்து தவளைகள் கத்துமோ, அதுபோல எல்லாரும் மாத்தி மாத்தி அவர்கள் எப்படி அரசியலுக்கு வந்தாங்க, தன்மான அரசியல் 1970 பேசின தலைவர்கள் இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக வருவது தவறு கிடையாது என்று பேசிக் கொண்டிருக்கின்றார். இங்கேதான் தமிழ் சமுதாயம் சென்று கொண்டிருக்கிறது. இங்க போயிட்டு இருக்க, இங்க போயிட்டு இருக்கு. ஒரு குடும்பத்தினுடைய கையை தாண்டி மூன்றாவது தலைமுறையாக ஒரு குடும்பத்தினுடைய கையிலே ஆட்சி அதிகாரம் இருக்க வேண்டும், அது உதயநிதி ஸ்டாலின் கையிலே இருக்க வேண்டும் என்று ஒரு பக்கம். இதற்கு முன்பு தமிழகத்தில் ஒரு அரசியல் விமர்சகர் வாழ்ந்த ஒரு மாமனிதர் ஒரு வார்த்தையை சொன்னாங்க,
இந்துக்களுடைய எழுச்சி தமிழகத்தில் ஏற்படும் பொழுது திமுக பழனிக்கு பால்காவடி கொடுக்கும் என்று சொன்னார். இந்துக்களுடைய எழுச்சி தமிழகத்தில் ஏற்படும் பொழுது திமுக காரன் பழனிக்கு பால்காடி தூக்குவார்கள். இன்னைக்கு எல்லோரும் பழனியை நோக்கி சென்று நிற்கின்றார். பழனியில மாத்தி மாத்தி பேசுறேன், ஊரை சார்ந்தோம், எங்களுடைய விவசாயமாக நாங்கள் செய்தாலும் கூட எங்களுடைய முதல் அறுவடை பழனிக்கு போகும். தமிழகத்தினுடைய எல்லோருக்கும் முருகன் தமிழ் கடவுளாக, நம்முடைய கடவுளாக இருந்தால் நான் சார்ந்திருக்கக்கூடிய பகுதிக்கு எங்களுடைய முதல் கடவுளாக முருகருமான இத்தனை காலமா இருக்கிறார். எங்களுடைய முதல் முட்டை பழனியில் இருக்கும், பெயர் வைப்பது பழனியாக இருக்கும், முருகனை நன்றாக தெரிந்தவன் நான். என்னுடைய பெயரும் கூட முதல்ல சிவசெந்தில் குமார் என்றுதான் இருக்கு, பத்தாவதுல தான் அது அண்ணாமலையாக அந்த பெயர் மாற்றம் செய்தார். முருகனாக இருந்து சிவனாக என்னுடைய பெயரை மாற்றம் செய்தார். நான் முருகன் பெருமானை நன்றாக உணர்ந்தவன் நான். ஆண்டி கோலத்தில் இருக்கக்கூடிய முருகன் அது அசாதாரணமான ஒரு கடவுள், சாதாரணமான ஒரு கடவுள் கிடையாது. ஆண்டி கோலத்தில் இருக்கக்கூடிய முருகன் ஞானத்தினுடைய உச்சத்தினுடைய ஒரு தன்மை அது. பழனி கோவிலை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? பழனி கோவிலை பற்றி புரியாதவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, பழனி கோவிலின் மீது அரசியலுக்காக கை வைப்பாங்க. யாரெல்லாம் பழனி கோவிலில் அரசியலுக்காக கை வைத்தார்களோ அவர்கள் மண்ணோடு மண்ணாக சாய்ந்திருப்பதுதான் தமிழக மன்னனுடைய சரித்திரம். ஆண்டி கோலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு விழா விடுத்து முருகபெருமானுடைய சிலையை வைத்து கல்லூரி மாணவர்களை கொண்டு வந்து செல்ஃபி எடு அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இன்னைக்கு திமுக காரனுடைய சனாதன தர்மம் இருக்கு. போன செப்டம்பர்ல 2023 சனாதன தர்மத்தை வேறிருப்போம் என்று அதே மேடையில உதயநிதி ஸ்டாலின், அதே மேடையில சேகர் பாபு சனாதன தர்மத்தை வெட்டி எரிய வேண்டும் என்று பேசினார். இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் உதயநிதி ஸ்டாலின் மீது வழக்கு இருக்கு, அதுக்காக நோட்டீஸ் கொடுத்திருக்கிறார். உதயநிதி ஸ்டாலின் அவரும் தன்னுடைய தரப்புக்கான பதிலை கொடுத்திருக்கிறார். அது நடந்து கொண்டிருக்கிற சரியாக ஒரு ஆண்டு கழித்து இன்னைக்கு அதே சனாதன தர்மம் வேண்டாம், அதை வெட்டி வீழ்த்த வேண்டும் என்று சொன்னவர்கள் முருகனுடைய பெயரை வைத்து பழனியில பால்காவடி தூக்குவதற்கு பதிலாக இது போன்ற ஒரு அரசியல் காமெடியை செய்து கொண்டிருக்கின்றார். அதையெல்லாம் தாண்டி ஆச்சரியம் பண்ணினாங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பேசுறார். இது வெறும் முருகன் மாநாடு மட்டுமல்ல, தமிழ் பண்பாடும் கலந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விழா. இன்னைக்கு மூச்சுக்கு 300 இவங்க எல்லாம் வந்து பெரியார் 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 என்று சொல்றாங்க. மூச்சுக்கு 300 திராவிட மாடல் என்றால் பெரியார் மாடல் அப்படிங்கிறார். நடந்து கொண்டிருப்பது பெரியாருடைய ஆட்சி. இதே பெரியார் அவர்கள் தமிழ் பண்பாட்டை பற்றி என்ன சொன்னார் உங்க எல்லோருக்குமே தெரியும். தமிழ் பண்பாடு என்றால் நம்முடைய தாய்மொழியினுடைய 3 புலவர், ஐயன் திருவள்ளுவர் அவர்கள், தொல்காப்பியர் அவர்கள், கம்பனவர். இந்த 3 பேர்த்தை பத்தி பெரியார் என்ன சொன்னார் மட்டும் நான் படிக்கிறேங்க. கேளு, திருவள்ளுவர் பத்தி சொல்றார், திருவள்ளுவன் காலத்திற்கு ஏற்ற வகையில் ஆரிய கருத்திற்கு ஆதரவு கொடுக்கும் அளவில் பகுத்தறிவை பற்றி கவலைப்படாமல் நீதி கூறும் முறையில் தனது மத உணர்ச்சியோடு ஏதோ கூறி சென்றான். இது பெரியார் அவர்கள் ஐயன் திருவள்ளுவரை பற்றி பேசுவார். பெரியார் அவர்கள் தொல்காப்பியனை பற்றி என்ன சொல்றாங்க பாருங்க, தொல்காப்பியன் ஆரிய கூலி, ஆரிய தர்மத்தை தமிழ் இலக்கணமாக செய்துவிட்ட மாபெரும் துரோகி. பெரியார் அவர்கள் கம்பனை பற்றி என்ன பேசுறாங்க பாருங்க, கம்பன் இன்றைய அரசியல்வாதியை போன்றவன். அது உண்மைதான் சொல்லியிருக்காரு. கம்பன் இன்றைய அரசியல்வாதியை போன்றவன். அரசியல்வாதியை தப்பா பெரியார் சொல்லியிருக்காரு, கம்பனை பற்றி தவறா சொல்லியிருக்காரு. முழு பொய்யன், முழு பித்தலாட்டக்கார். இது பெரியார் அவர்கள் தமிழ் மொழியினுடைய தமிழ் பண்பாட்டினுடைய உச்சத்தில் இருக்கக்கூடிய 3 புலவர்களை பற்றி சொன்ன கருத்து. ஆனா இன்னைக்கு அதே திராவிட முன்னேற்ற கழகம், அந்த சித்தாந்தத்திலிருந்து நாங்கள் வந்திருக்கின்றோம் என்று சொல்லியிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம், தந்தை பெரியாருடைய மாடல் தான் திராவிட மாடல் என்று சொல்லக்கூடிய திமுக இன்னைக்கு தமிழ் பண்பாடு என்கின்ற வார்த்தையை உச்சரிக்கிறார். அந்த கேவலமான ஒரு நாடகத்தை பழனி மண்ணில் அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்றார்கள்.